அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் மஞ்சுஸ்ரீ. விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் பேசிய பின்புதான் பிரபலமானார். அவர் சிகாகோ மாநாட்டில் பேசியது என்ன என்று இந்த காணொளியில் காணலாம், வாருங்கள். அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன்னிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது, அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்திசை நாடுகளில் இருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும் போது பேற்று சமய நெறிகளை பெருக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளில் இருந்து வந்துள்ள இவர்களை தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பு இன்று ஏற்றுக்கொள்தல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தினை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். எதையும் வெறுக்காமல் மதித்தல் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுள் எஞ்சி நின்றவர்களை மனமாறு தழுவி கொண்டவர்கள் நாங்கள் என்பதில் பெருமைப்படுகிறேன். பெருமை மிக்க சொராஸ்ட்ரிய மரபினர்களுள் எஞ்சி இருந்தவர்களுக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற சமயத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்தில் இருந்தே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் தொடர்ந்து இன்றும் மோதப்பட்டு வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை உங்கள் முன் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமா பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்க மிகுறி பலவாய் நேராயும் தோண்டினாலும் அங்கு அவைதான் எம்பெரும் ஈட்டனை அடைக்கின்ற ஆரே என்றும் இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிக சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவையில் கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஓர் உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் என்னிடம் வர முயல்கிறார்கள். அவை எல்லாம் இறுதியில் என்னையே வந்து அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவிற்கு மீறிய மதப்பற்று, வட்டினால் உண்டான மத வெறி இந்த அழகிய உலகை நெடுநாளாக இறுகப்பட்டுள்ளன. அவை இந்த உலகை நிரப்பியுள்ளன. இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் முழுகடித்து நாகரீகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலை குறைய செய்துவிட்டன. இந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்றிருப்பதை விட பல மடங்கு உயர்நிலையை இருக்கும். அவற்றிற்கு அழுகாலம் வந்துவிட்டது. இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மதவெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளுக்காக பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கு சாவமணியாகவும் நான் நிரமாக நம்புகிறேன். நன்றி.